ஹலோ மை டியர் டியூஜி வாரியர்ஸ், கடந்த கொஞ்ச நாளாவே ஜிடி கேம்ஸில் வர டஃபஸ்டான மிஷின்ஸ் பற்றி போடுங்கன்னு நம்ம சேனலோட வாரியர்ஸ் ஆகிய நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அண்ட் நானும் அதை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ அந்த வரிசையில் அடுத்த நேயர் விருப்பமாக என்னோய் மிஷன் ஈஸியாக எப்படி முடிக்கிறதுன்னு போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா, டெசர்ட்ல நம்ம ஃப்ளைட் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண உடனே டொரினோ நமக்கு தர ஃபர்ஸ்ட் மிஷன். அவன் ஒரு எக்யூப்மெண்ட்டை அவனோட டீமுக்கு சீக்ரெட்டா ஃப்ளைட்ல கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும்னு சொல்லுவான். இந்த மிஷன் ஏன் டஃபா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மிஷனை குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்கணும். அண்ட் ஃப்ளைட் ரேடர் விசிபிலிட்டியில படாம கீழே தர ஓட்டின மாதிரியே ஓட்டணும். ஸோ நீங்க படிச்ச ஃப்ளைட் ஸ்கூல் ஸ்கில் மொத்தத்தையும் இந்த மிஷன்ல இறக்கணும். பட் கவலைப்படாதீங்க, ஒரு ஈஸியான வழி இருக்கு இந்த மிஷன் முடிக்க. அது என்னன்றத பார்ப்போம். நீங்கள் இப்போ எப்படியும் ஃப்ளைட் ஸ்கூல் முடிச்சதுனால உங்களுக்கு எப்படி ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணணும், அந்த லேண்டிங் ஏர்லாம் உள்ளே வைக்கணுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ ஃப்ளைட்டை அப்படியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கீழே மேப்பில் பார்த்தீங்கன்னா ரேடரில் காட்டும் பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத எல்லோ மார்க்கரில் காட்டுதா, அந்த லொக்கேஷன் தான் நீங்கள் ஆக்சுவலாக போகணும். பட் ஆனால் மேப்பில் காட்டுற மாதிரி போகாதீங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த மலை தாண்டினோடனே அப்படியே ரைட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் எடுக்க ஆரம்பிச்சு அப்படியே தர ஒட்டினாப்பிலே போங்க. ரொம்ப ஹைட் தூக்காதீங்க, அப்புறம் விசிபிலிட்டி வந்து அதிகமாயிரும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் கடல் வர ஆரம்பிச்சிருமா. ஸோ இப்போ அப்படியே உங்கள் ஃப்ளைட்டை கீழே இறக்கி அந்த வாட்ரு ஒட்டினாப்பிலே உங்கள் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எந்த ஒரு மரத்தையும் ராக்ஸையும் டாஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் ஃப்ளைட் வாட்டுக்கு ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் கீழே வச்சு. ஸோ விசிபிலிட்டி மீட்டர் வந்து ஏறவே ஏறாது. இந்த மிஷினை வந்து நீங்கள் விசிபிலிட்டி மீட்டர் ஃபுல்லாக ஏற்றி கூட முடிக்கலாம். பட் ஆனால் அது வேஸ்ட்டுங்க. நீங்கள் விசிபிலிட்டி மீட்டர் இல்லாமல் முடிக்கிறது தான் செம்மையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான்ப்பா எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கரெக்டான ஒரு இடத்துல நீங்கள் டேர்ன் பண்ணணும். அப்படி நீங்கள் டேர்ன் பண்ணணும்னா வண்டி எடுத்துகிட்டு வேற எங்கேயும் ஊருக்கு போயிடுவீங்க. ஸோ அதனால் கரெக்டாக பாருங்கள், நான் சொல்கிற லொக்கேஷனில் நீங்கள் எக்ஸாக்டாக டேர்ன் பண்ணால் தான் அந்த ரிங்குக்குள்ளே வந்து நீங்கள் போக முடியும். இப்போதைக்கு வழி போகிற மாதிரியே அப்படியே போங்க. ஜஸ்ட்டு கடலில் ஒட்டின மாதிரியே அப்படியே வழி போகிற மாதிரியே போயிட்டுருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்ஜு தெரியுதா? ஸோ இந்த பிரிட்ஜில் டேர்ன் பண்ணக்கூடாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரிட்ஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் GTA 6 ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? நான் கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். December 5 ரிலீஸ் ஆகுது. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம் இல்லை. உங்களில் நிறைய பேர் ஸ்கூல் படித்து காலேஜ் முடித்து இப்போ வேலைக்கே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். GTA 5 ரிலீஸ் ஆனதுக்கும் இப்போ GTA 6 ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டுக்கும் இப்போ இந்த லொக்கேஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ஒரு பிரிட்ஜு வரும் பாருங்கள், ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி வரும். ஸோ அந்த பிரிட்ஜும் ஒரு லேண்ட்மார்க் தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பீச் ஒட்டின மாதிரி அப்படியே போயிட்டே இருங்க, கொஞ்சம் தூரத்துலேயே வரும் பாருங்கள் ஒரு பிரிட்ஜு. ஸோ இதோ இங்கே வருதா இந்த சின்ன பிரிட்ஜு. ஸோ இதையும் தாண்டி நம்ம போன உடனே நம்ம லெஃப்ட் எடுக்கிற இடம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் பக்கத்துலேயே. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அவ்வளோதான், இந்த மலை முடிஞ்ச உடனே வரும்னு நினைக்கிறேன் அந்த லொக்கேஷன். ரேடர் லிமிட்டை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹைட் மட்டும் தூக்கிடாதீங்க. கரெக்டாக ஒட்ட மாதிரி அவ்வளோதாங்க, இந்த வர லிஃப்ட்டு தான். ஸோ இப்போது அப்படியே மெதுவாக லிஃப்ட்டு டேர்ன் பண்ணி இந்த மரத்துக்கு நடுவிலே அப்படியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ரிங்கு தெரியுதா? அப்படியே ரேடர் விசிபிலிட்டி ஹை ஆக்காமல் ரிங்கை முடிச்சுட்டு அப்படியே ரைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டில்ட் பண்ணி திருப்பி கடல் வந்துடும். அவ்வளோதான், ரேடர் மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணி கொஞ்சம் டேர்ன் பண்ணி கடல் ஒட்டின மாதிரியே அப்படியே திருப்பிடுங்க. அவ்வளோதான், திருப்பி நீங்கள் வந்த வழியிலே போக வேண்டியதான், வேறு எந்த வேலையும் கிடையாது. திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் போகும்போதும் அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு லேண்ட்மார்க்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்ஜையும் விட்டுறணும், செகண்ட் வர பெரிய பிரிட்ஜையும் விட்டுறணும். ஸோ அது ரெண்டுத்துலையுமே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் ரைட் கட் பண்ணி ஏர்ஃபீல்டில் லேண்ட் ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் ப்ரோ, ஏன் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. நான் இன்ஸ்டா வந்து சீரியஸாக சொல்கிறேங்க, நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சும்மா அப்பப்போ ஏதாவது ஒரு போஸ்ட் போடணும். இப்போ இந்த மாதிரி GTA 6 ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால, ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஏதாவது போடுறதுக்கு மட்டும் தான் நான் அதை யூஸ் பண்ணுறேனே தவிர கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலை. இனிமேல் நான் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன்ல, டைம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கா, அதனால் பண்ண முடியல. மேக்ஸிமம் உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் மூலயமா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறத படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி மேக்ஸிமம் நிறைய பேர் இன்னும் டிஎம் பண்ணுறீங்க, ப்ரோ கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க தவிர வேறு எதையுமே நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்களே. இப்போ நீங்கள் ஒரு கேம் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறது எப்பயும் போல தான், ஸ்டீமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லை ராக்ஸ்டார் கேம்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்வேன்.
அதே மாதிரி ஜிடிஏ சான் அண்ட்ரஸ் மொபைலில் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. 180 ரூபீஸ் தான், அவ்வளோதான். நீங்கள் கொடுக்குற 180 ரூபீஸ்க்கும் மேலேயும் ஒர்த்து இந்த கேமு, கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கேமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லைல்ல. ஓகேங்க, ரெண்டு பிரிட்ஜும் தாண்டியாச்சு. அப்படியே பேசிகிட்டே வழியை விட்டுற போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் டேர்ன் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டாக எந்த இடத்துல கேப்பு கொஞ்சம் அந்த மலைக்கு நடுவில் கேப் தெரியுதோ அந்த இடத்துல பூந்துருங்க. ஏன்னா ரேடரும் வந்து நீங்கள் பார்க்கணும், ரொம்ப ஹைட்டும் தூக்கக்கூடாது. ஸோ இப்போ வர இடத்துல கேப் இருக்க மாதிரி இருக்குது. நான் அப்படியே மெதுவாக ரைட்டு டில் பண்ணிட்டே ஓட்டுறேன். அந்த இடத்துல அப்படியே நம்ம திருப்பிடலாம், கரெக்டாக அப்படியே திருப்பிடும். ஏன்னா ஒட்டின மாதிரியே போகணும், இல்லைனா ரேடர் சல்லுன்னு விசிபிலிட்டி அதிகமாகிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த மலை ஒட்டின மாதிரியே போனீங்கன்னா விசிபிலிட்டி ஏறாது. இப்போ இந்த பிரிட்ஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டினோடனே ஒரு சேவல் படம் போட்ட இது மாதிரி வரும் பாருங்கள், ஒரு பொம்மை மாதிரி. அது வந்த உடனே உங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கையை எடுத்துட்டு ஃபுல்லாக பிரேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது தெரியுதா, அவ்வளோதான். ஃபுல் பிரேக் அப்ளை பண்ணிடுங்க, லேண்டிங் கியரை வெளியே எடுத்துருங்க, அவ்வளோதான். சேஃபாக ஏர்ஃபீல்டில் பார்க் பண்ணிங்கன்னா மிஷனு சூப்பராக முடிச்சாச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். பொறுமையாக பார்க் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மிஷனை முடித்தாச்சு. விசிபிலிட்டி எதுவும் ஏறாமல் 4:39 இருக்குது இன்னும். ஓகே மக்களே, அடுத்து நான் கண்டிப்பாக கேம் மிஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ஸ் வீடியோ தான் போடணுன்னு வச்சுருக்கேன். கேம் ப்ளே வீடியோ ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போடுறேன். நாளைக்கு எப்படியும் எந்த வீடியோவும் வராது, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் நான் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே மக்களே, எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த கேமிங் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.